வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 11th நியூ புக்கு சோசியல் சயின்ஸில் வரக்கூடிய தகவல். ஃபஸ்ட் ஒன், சேர சோழ பாண்டிய அரசுகளின் சமகாலத்தவர் சதவாகனர். சேர சோழ பாண்டிய அரசர்களின் சமகாலத்தவர் யார் அப்படின்னா சதவாகனர்கள். புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதற்கு என்ன பெயர் அப்படின்னா ஸ்தூபி. புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதற்கு என்ன பெயர் என்றால் ஸ்தூபி அப்படின்ட்டு அழை சொல்லுவாங்களாம். சரிங்களா. புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை குறிப்பது ஸ்தூபி. புத்தர் வந்து ஆன்மீக உலகின் பேரரசர் அப்படின்ட்டு குறிப்பது எது அப்படின்னா ஸ்தூபி. பொருளாதாரம் அரசாட்சி கலை ஆகியன குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் வந்து ஹஸ்தசாஸ்திரம். பொருளாதாரம் அரசாட்சி கலை ஆகியன குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் வந்து அர்த்தசாஸ்திரம். சதவாகன அரசர்கள் பிராகிருத மொழியில் எழுதிய நூல் வந்து காத சப்த சதி. சரிங்களா, காத சப்த சதி. சதவாகன அரசர்கள் பிராகிருத மொழியில் எழுதிய நூல் என்ன அப்படின்னா சாத சப்த சதி. தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இது கவிதை பற்றி மட்டும் இருக்காமல் அப்போ இருந்த மக்களுடைய சமுதாயத்தையும் அவங்களுடைய பண்பாட்டையும் வந்து விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததை கிரேக்க நூலான எரித்திரிய கடலில் பெரிப்ளஸ் அப்படின்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்களா. சரிங்களா, கிரேக்க நூலான எரித்திரிய கடலில் பெரிப்ளஸ் அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இதுவும் வந்து மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டு தான். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததை கூறும் கிரேக்க நூல் எது அப்படின்னு கேட்டோன்னா எத்திரிய கடலில் பெரிப்ளஸ். இந்த பெரிப்ளஸ் மட்டும் மறக்காதீங்க. சரிங்களா. இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் என்ன பிளினி. எப்போ என்ன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் போஆ முதலாம் நூற்றாண்டு. சரிங்களா, இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் பிளினி. புவியியல் என்ற நூலை எழுதியவர், சரிங்களா, ஜியோகிராஃபி சொல்லுவோம் இல்லையா, ஸோ புவியியல் என்ற நூலை எழுதியவர் தாலமி. இவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு. ரோமானியரின் வரைபடத்தின் பெயர் என்ன அப்படின்னா பியூட்டன்செரியன் அட்டவணை. சரிங்களா, ரோமானியரின் வரைபடத்தின் பெயர் என்ன என்றால் பியூட்டன்செரியன் அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுத்தையுமே பார்த்துங்க. இது வந்து சான்றுகளாக கொடுத்துருக்குறாங்களாம். சரிங்களா, என்ன அப்படின்னா இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் என்றால் பிளினி. அவங்களுடைய காலம் என்னென்னா முதலாம் நூற்றாண்டு. புவியியல் என்ற நூலை எழுதியவர் யார் என்றால் தாலமி. அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு. அதற்கடுத்த சான்று பார்த்தீங்கன்னா ரோமானியரின் வரைபடத்தின் பெயர் என்ன அப்படின்னா பியூட்டன்செரியன் அட்டவணை. சரிங்களா, எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவின் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்தரித்து வழங்குகிறது அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டு. எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவின் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்திரத்தை வழங்குவது அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டு. உலக வரலாற்றின் முதன் முதலாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மருத்துவ வசதி செய்து கொடுத்த மன்னன் வந்து அசோகர். உலக வரலாற்றில் முதன் முதலாக விலங்குகளுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும், இங்கே நான் விலங்குகள் மட்டும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, விலங்குகளுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும் மருத்துவ வசதி செய்து கொடுத்த மன்னன் யார் அப்படின்னா அசோகர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு ஏறத்தாழ 2400 பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம். சரிங்களா, மொத்தம் எட்டு தொகையும் பத்து பாட்டு எத்தனை பாடல் கொண்டிருக்கு, 2400 பாடல் கொண்டிருக்கு அப்படின்றாங்க. முதல் மூன்று 800 அடி அளவு கொண்ட இப்பாடல்கள் பாணர்களும் புலவர்களும் இயற்றப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டு தொகை நூல்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நற்றினை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று பத்து, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, புகநானூறு, நல்லா குந்திகின்னு பாட்டு பாடி, பத்து நூறுன்னு தொகையாக சம்பாதிச்சு அண்ணனுக்கு நூறு பிள்ளைக்கு நூறுன்னு கொடுத்தார். இதுதான் வந்து ஷார்ட்கட். இதை நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, பத்து பாட்டு பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, புருவ நாற்றுப்படை, சிறுப நாற்றுப்படை, பெரும நாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல் வாடை,
குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடம். முருகன் என்ன பண்ணார், பெரும் மற்றும் சிறு பணக்காரங்கிட்ட பொருள் வாங்கிட்டு மதுரை பக்கமாக போகிறாரு. சரிங்களா, முருகன் சிறு மற்றும் பெரும் பணக்காரர்கிட்ட முல்லைப்பாட்டு அப்படின்ற ஒரு பொருளை வாங்கிட்டு மதுரை பக்கமாக போகிறாரு. அது மாதிரி மதுரை பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை வருது. சரிங்களா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை வருது. அந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து குறிஞ்சிப்பூ இருக்கும் அப்படின்றனால இந்த முல்லைப்பூ எடுத்து போய் கொடுத்துட்டு குறிஞ்சிப்பூ வாங்கிட்டு பட்டணத்துக்கு பஸ் ஏறி வராரு. பஸ் ஏறி வந்ததுலேருந்து அப்புறம் மலை ஏறிறாரு. சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுங்க. முருகன் சிறு மற்றும் பெரும் பணக்கார வீட்டில் முல்லைப்பூ வாங்குறாரு. முல்லைப்பூ வாங்கி எங்கே போகிறாரு, மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போகும்போது ஒரு வீட்டில் வந்து நெடுநல் வாடை வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த முல்லைப்பூ எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு குறிஞ்சிப்பூ வாங்கிறாரு. சரிங்களா, குறிஞ்சிப்பூ வாங்கின்னு பஸ் ஏறி பட்டணத்துக்கு வராரு. சரிங்களா, பட்டணத்துக்கு வந்து மலையேறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து இந்த 10 பாட்டுக்குண்டான ஷார்ட்கட்டு. 18 கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசும். 18 கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசும். திருக்குறளும் நாலடியாரும் இதில் முதன்மையானவை. திருக்குறளும் நாலடியாரும் இதில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்கும் காப்பிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்கும் காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. எப்படி வந்து இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு ரொம்ப வந்து சான்றாக விளங்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க பாடல்களில் தொகுப்பிற்கு பங்களித்த 450 மேற்பட்ட புலவர்களில் 30 பெண் புலவர்கள் வந்து அடங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க பாடல் பார்த்தீங்கன்னா 450 பேருக்கு மேலே எழுதியிருக்கு தான் சொல்கிறாங்க. அந்த 450 30 பேர் வந்து பெண் புலவர்கள்னு சொல்கிறாங்க. அந்த சங்ககால பெண் புலவர்கள் ஒரு சில பேர் கொடுத்துருக்குறாங்க. ஔவையார், அல்லூர் நன்முளை முல்லையார். சரிங்களா, ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காபர் பெண்டு, நல்வெளியார், ஓக்கூர் மாசக்தியார், பாரிமகளிர். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்பட்ட பேரை தான் கொடுத்துருக்குறாங்க. ஔவையார் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஔவையார் முல்லையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அல்லூர் நன்முல்லையார் பதில் ஔவையார் முல்லையார் காக்கை பாடினியார். ஸோ காக்காவை ஞாபகம் வச்சுங்க. காவல் பெண்டு அப்படின்னா அதாவது ஒரு காவலுக்கு நிற்கிற பெண் பொண் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஷார்ட்கட்டுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல் வெள்ளியார், வெள்ளிக்கிழமை ஞாபகம் வச்சுங்க. ஓக்கூர் மாசத்தியார், மாசு இல்லாதவங்க அப்படின்றது. கடைசியாக வந்து பாரி மகள் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதவாகன அரசர்கள் பெரும் அரசராக விளங்கியவர் கௌதம புத்திர சதகர்ணி. சரிங்களா, சதவாகன அரசர்கள் பெரும் அரசனாக விளங்கியவர் கௌதம புத்திர சதகர்ணி. சரிங்களா, பெரும் அரசராக விளங்கியது தான் சதவாகனர்கள். அதற்கடுத்தது என்ன சொல்றாங்கன்னா கௌதம புத்திர சதகர்ணியின் தாயாருடைய பெயர் பார்த்தீங்கன்னா கௌதம பாலஸ்ரீ. இது எந்த கல்வெட்டு அப்படின்னா நாசிக் கல்வெட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ கௌதம புத்தர் சதகர்ணினுடைய தாயாருடைய பெயர் பார்த்தீங்கன்னா பாலஸ்ரீ. சரிங்களா, அவ குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா நாசிக் கல்வெட்டு. சதவாகன அரசை விரிவடைய செய்த மன்னர் வசிஷ்டபுத்திர புலுமி. சதவாகன அரசை விரிவடைய செய்த மன்னவர் வந்து வசிஷ்டபுத்திர புலுமி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெரும் அரசராக விளங்கியது யாருன்னா கௌதம புத்திர சதகர்ணி. அவங்களுடைய அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பாலஸ்ரீ, கௌதம பாலஸ்ரீ. அவர் வந்து பெரும் அரசராக விளங்கியவர். சதவாகன அரசை விரிவடைய செய்தவர் பார்த்தீங்கன்னா வசிஷ்டபுத்திர புலுமி, புலு மாவி. சரிங்களா, சதவாகனர்கள் வெளிநாட்டு வணிகத்துடன் தொடர்பு கொண்ட புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா யாக்னஸ்ரீ சதகர்ணி. வெளிநாட்டோடு தொடர்பு கொண்ட புகழ்பெற்ற அரசன் யார் என்றால் யாக்னஸ்ரீ சதகர்ணி. சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேரியேஷன் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பெரும் அரசர்னு சொன்னோம், ரெண்டாவது வந்து விரிவடைய செய்தவர் அப்படின்னு சொன்னோம், மூன்றாவது சொல்றது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வணிகத்துடன் தொடர்பு கொண்ட புகழ்பெற்ற அரசன் வந்து யாக்னஸ்ரீ சதகர்ணி. சரிங்களா, கப்பலில்
வடிவம் பதிக்கப்பட்ட நாணயம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா இந்த யாகர்ண ஸ்ரீ சதகர்ணி தான் வந்து கப்பலினுடைய வடிவம் வந்து பதிக்கப்பட்ட நாணயம், நாணயத்தில் வந்து கப்பலினுடைய வடிவம் பதிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காத சப்த சதி என்ற நூல் எந்த சங்க இலக்கியத்துடன் ஒத்துப்போகிறது அப்படின்னா அகப்பொருள் இலக்கியத்துடன் ஒத்துப்போகிறது. சாத சப்த சதி என்ற நூல் எந்த இலக்கியத்துடன் ஒத்துப்போகிறது என்றால் அகப்பொருள். சதவாகனர் காலத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று நிலமானியம் வழங்குதல். சதவாகனர் காலத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று நிலமானியம் வழங்குதல். சதவாகனர்கள் காலத்தில் பௌத்த துறவிகளுக்கு வரி விலக்கும் குறிப்பிடும் கல்வெட்டு வந்து நாணிக்காட் கல்வெட்டு. சதவாகனர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. வரி விலக்கு அப்படின்னா அவங்க வந்து வரி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணி கல்வெட்டு, சாரி நனிக்காட் கல்வெட்டு சரிங்களா, சாரி நனிக்காட் கல்வெட்டு, மன்னிச்சிருங்க நனிக்காட் கல்வெட்டு தான் சரிங்களா. ஸோ பௌத்த துறவிகளுக்கும் பிராமணர்களுக்கும் வரி விலக்கு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு பார்த்தீங்கன்னா நனிக்காட் கல்வெட்டு. தமிழ்நாட்டின் தொடக்க வரலாற்று காலம் என அழைக்கப்படுவது சங்க காலம். தமிழ்நாட்டின் தொடக்க வரலாற்று காலம் என அழைக்கப்படுவது சங்க காலம். குறுநில மன்னர்களை வேளிர்கள் என அழைக்கப்படுகிறது. குறுநில மன்னர்களை பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வேளிர்கள் அப்படின்ட்டு அழைப்பாங்களாம். அசோகர் கல்வெட்டில் சங்க பாடல்களில் மூவந்தரோடு இடம்பெற்றுள்ள வேளிர் மன்னன் யார் அப்படின்னா அதியமான் சத்தியபுத்திர சரிங்களா. ஸோ இந்த அதியமான் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அசோக கல்வெட்டில் மூவேந்தரோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு வேளிர் மன்னர். கரிகாலன் ஆட்சியின் போது இங்கே நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா கடியலூர் உரித்திர கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை சரிங்களா. கடியலூர் உரித்திர கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை வந்து கரிகாலனுடைய ஆட்சியின் போது நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடவடிக்கை பற்றி கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கரிகாலன் யார், ஒரு சோழ மன்னன். ஸோ சோழர்கள் பற்றி குறிப்பிட நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை தான் வரும் சரிங்களா. இந்த பட்டினப்பாலை ஏற்றது யார் அப்படின்னா உருத்திரங்கண்ணனார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலன் யாருடைய மகன், இளம் சேட் சென்னி. கரிகாலன் யாருடைய மகன் என்றால் இளம் சேட் சென்னி. எட்டு சேர அரசர்களையும் அவர் தம் ஆண்ட பகுதிகள் மற்றும் சாதனைகளை குறித்து குறிப்பிடும் நூல் எதுனா பதிற்று பத்து சரிங்களா. சேர அரசர்கள் பற்றி சொல்றது பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. சோழ அரசர்களை பற்றி சொல்றது பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. எட்டு சேர அரசர்களையும் அவர் தம் ஆண்ட பகுதிகள் மற்றும் சாதனைகளை பற்றி குறித்து குறிப்பிடும் கல்வெட்டு வந்து குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து. மூன்று தலைமுறை சேர மரபை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. மூன்று தலைமுறை சேர மரபை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு என்றால் எது என்றால் புகழூர் கல்வெட்டு, கரூரில் இருக்கு சரிங்களா. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கரிகாலனை பற்றி சொல்றது வந்து பட்டினப்பாலை. எட்டு சேர அரசர்களையும் அவர்தம் ஆண்ட பகுதிக்கு சாதனை சொல்றது வந்து பதிற்று பத்து சரிங்களா. மூன்று தலைமுறை சேர மரபை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. இந்த மூணுத்தி வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொற்கை பெரிப்ளஸின் குறிப்புகளில் கொல்கொய் என குறிப்பிடுகிறது. அதாவது கொற்கைன்னு சொல்ல மாட்டாங்களா, அந்த பெரிப்ளஸ் நூல் என்னன்னு சொல்றாங்களா கொல்கொய் அப்படின்னு சொல்றாங்களா சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. பெரிப்ளஸ் நூலில் கொற்கையை டேஸ் என குறிப்பிட்டுள்ளது அப்படின்னா கொல்கொய். கொற்கையின் தலைவன் என்றும் பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படும் மன்னன் யார்னா நெடுஞ்செழியன். கொற்கையின் தலைவன் என்றும் பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படும் மன்னன் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். இந்த பாருங்க, அதாவது அந்த ஐந்து தனிகள் பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. 39வது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம். அவங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். அவங்களுடைய கடவுள் வந்து முருகன் சரிங்களா. முருகன் என்ன பண்ணார், தேவயானியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவயானி வந்து ஒரு குறிஞ்சி நிலத்து பெண் சரிங்களா. ஆகையினால் அவங்களுடைய கடவுள் வந்து முருகன். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், கால்நடை மேய்த்தல் வேளாண்மை செய்தல் சரிங்களா. அவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னா திருமால் சரிங்களா. காட்டில் வந்து ஆடு மாடுங்களை மேய்க்கலாம், அதிலிருந்து வந்த வெண்ணையை வந்து கண்ணன் திருடி சாப்பிட்டாரு சரிங்களா. ஆகையினால் வந்து திருமால் அப்படின்னு ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், இது பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன முறையில் வேளாண்மை செய்தல்
சரிங்களா. எங்களுடைய கடவுள் யார் அப்படின்னா இந்திரன், சரிங்களா. தேவேந்திரன் அல்லது இந்திரன், தேவேந்திரன் வேணா, ஜஸ்ட் இந்திரன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். கடலில் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க, உப்பு உற்பத்தி செய்வாங்க. அவங்களுடைய கடவுள் வந்து வருணன். வருணன் யார் அப்படின்னா மழை தான், சரிங்களா. மழை வந்தால் தான் கடல் வந்து தண்ணி வற்றாமல் இருக்கும், சரிங்களா. ஆற்றில் ஓட்டம் வரும், ஸோ மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை பார்த்தீங்கன்னா மணலும் மணல் சார்ந்த வறண்ட நிலப்பகுதி. எங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா திருடுதல். அவங்களுடைய கடவுள் பார்த்தீங்கன்னா கொற்றவை, சரிங்களா. சயோன் மேய மைவரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம்னு வந்து தொல்காப்பியத்தில் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குறிஞ்சி நிலம் பற்றி குறிப்பிடுகிறது, சரிங்களா. சேயோன் மேய மைவரை உலகம், இந்த சேயோன் அப்படின்னா முருகன், சரிங்களா. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மாயோன் மேய காடுரை உலகம் என தொல்காப்பியம் முல்லை பற்றி குறிப்பிடுகிறது. மாயோன்னா திருமால், சரிங்களா. சேயோன் என்றால் முருகன், மாயோன் என்றால் திருமால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில், அது வந்து சமையல், சங்க காலத்தில் கீழார் என்பவர் கிராமங்கள் அல்லது ஒரு சில பகுதிகளின் தலைவர். சங்க காலத்தில் கீழார் என்பவர் கிராமங்கள் அல்லது ஒரு சிறிய பகுதியின் தலைவர், கீழார் அப்படின்னா. வேளிர்கள் என்பவர் குறுநில மன்னர்கள் சொல்லணும். வேந்தர்கள் அப்படின்னா ஒரு மிக பெரும் வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்தி அரசர்கள், சரிங்களா. ஒரு வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்தி அரசர்கள், சரிங்களா. அதாவது போன ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், மூவேந்தர்களோடு யாருடைய பெயர் வந்து அவங்க பொறிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அசோகர் கல்வெட்டில் சங்க பாடல்களில் மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள வேளிர் மன்னன் யார், அதாவது 32வது பாயிண்ட்டு. அதியமான் சத்யபுத்திர அப்படின்னு நம்ம சொன்னோம், சரிங்களா. என்ன தான் வந்து அதியமான் வந்து அங்கே அந்த அசோகர் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்தாலும் அவர் வந்து அளவில் நிலப்பகுதி வந்து குறைவான இடத்திலே வந்ததுன்னா அவர் வந்து வேளிர் மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூவேந்தர்கள் அவங்க இடம் பிடிக்கல, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்களுக்கு இடையே எந்த காரணமாக அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டன அப்படின்னா ஆநிறை கவர்தல், அதாவது ஆடு மாடல் திறது, மாடுகளை திருடுதல், சரிங்களா. குறுநில மன்னர்களுக்கு இடையே எதன் காரணமாக அடிக்கடி மோதல் ஏற்பட்டன என்றால் ஆநிறை கவர்தல். ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா புறத்திணை, சரிங்களா. ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போர் பற்றி குறிப்பிடும் நூல் புறத்திணை. மதுரை காஞ்சி பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கு விற்பனையாகும் பல வகைப்பட்ட கைவினைப் பொருள்களையும் பற்றி பேசுகிறது. மதுரை காஞ்சி, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கூடல் நகர், இதெல்லாம் எது மதுரை தான் சொல்லிக்கிறோம். ஸோ மதுரை காஞ்சி அப்படியே டைரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா நாலங்காடி அல்லங்காடி, சரிங்களா, ரெண்டுமே இருக்குது. அல்லுனா அல்லும் பகலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பகல் என்றால் பகல் தான், அல்லு என்றால் இரவு, சரிங்களா. மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழ் கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இருந்து பணியாற்றியதாக டேஷனல் குறிப்பிடுகிறேன்னா மணிமேகலை, சரிங்களா. இந்த மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய இந்திர பொறிய, இவங்க மூணு பேர் வந்து ஒரு கூட்டாக இருந்து பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த நூல் அப்படின்னா மணிமேகலை. தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிக தொடர்புடைய வணிகன், சாத்தான், நிகமா போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து வணிக தொடர்புடைய வணிகனுடைய பெயர் என்னன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து வணிகன்னு சொல்கிறாங்க, சாத்தான், நிகமா போன்ற சொற்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து என்று அழைப்பர். இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து என்று அழைப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோம நாட்டு வணிகர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா அம்போரா, சரிங்களா. அம்போரா, ரோம நாட்டு வணிகர்களுக்கு என்ன பெயர் என்றால் அம்போரா. ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்களின் குவியல்கள் வந்து எந்த பகுதியில் கிடைத்துள்ளது அப்படின்னா கோயம்புத்தூர் பகுதியில், சரிங்களா. கோயம்புத்தூர் ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்கள் குவியல் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அசோகரின் காலகட்டத்தில்தான் பௌத்த மதமும் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவியது. யாருடைய காலகட்டத்தில் பௌத்த மதமானது தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவியது என்றால்
அசோகரின் காலத்தில். சங்க காலகட்டத்தில் வர்ணசிர்மம் என்னும் கருத்தியல் தமிழ் பகுதிகளில் வேறொன்றும் இல்லை. சரிங்களா, வேறொன்றும் இல்லை. அதாவது சங்க காலகட்டத்தில் டேஸ் என்னும் கருத்தியல் தமிழ் பகுதிகளில் வேறொன்றமில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா வர்ணசிர்மம் அப்படின்ற பகுதி, சரிங்களா, பகுதிகளில் வேறொன்றமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் எந்த இடங்களில் பௌத்த ஸ்தூபின்கள் மையங்கள் இருப்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது அப்படின்னா காஞ்சிபுரம் மற்றும் காவிரி பூம்பட்டினம். தமிழ்நாட்டில் எந்த இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள் மையங்கள் இருப்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன என்றால் காஞ்சிபுரம் மற்றும் காவிரி பூம்பட்டினம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் குவஸ்டின் இருக்கிறது பாருங்க. கரிகாலன் டேசனின் மகன் ஆவார். ஆல்ரெடி இந்த இது கவர் ஆயிடுச்சு. இளஞ்செட் சென்னி, சரிங்களா, கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? தலையாலங்கானத்து நெடுஞ்செயின்னு தான் சொல்லுவோம். பட்டினைப்பாலை யார் இருந்து உரித்திரன் கண்ணனார் தான், அதாவது கரிகாலன் பற்றி சொல்லியிருப்பாங்க. கஜபாகு அப்படின்றது வந்து இலங்கை. திருவஞ்சிக்கலம் அப்படின்றது வந்து சோழர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து தவறானது. எப்படி அப்படின்னா திருவஞ்சிக்கலம் வஞ்சி அப்படின்னா சேரல் தான் சொல்லணும், சரிங்களா. ஸோ ஆகையினால் அது வந்து தவறு. ஸ்ரீ ராஜசூய யாகத்தை நடத்தியவர் யார்? ராஜசூய யாகத்தை நடத்தியது யார் அப்படின்னா பெருநற்கல்லி தான் வந்து ராஜசூய யாகத்தை நடத்தினார். இந்திர விகாரம் பற்றி குறிப்பிடுவது மணிமேகலை. இந்திர விகாரம் பற்றி குறிப்பிடுவது வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. இக்ஸவாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தன்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகா. இக்ஸவாகுகள் ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் வலிமை பெற்றிருந்தனர். கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணார்கள் அப்படின்றாங்க. களப்பிரர்கள் கலியரசர்கள் என குறிப்பிடுகின்றனர். ஆமாம், குறிப்பிட்டாங்க. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். ஆமாம், ஆதரித்தாங்க. பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர் தோற்கடித்தனர். அது வந்து தவறு. இக்ஸவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர். ஆமாம், அதுவும் கரெக்டு தான், சரிங்களா. ஸோ ஆப்ஷன் மூணு தான் வந்து இதில் தவறானது, சரிங்களா. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 குவஸ்டின்ஸ் கேட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன். இது பாட பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுது, சரிங்களா. இந்த லெசன் வந்து ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த PDF லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.